நம்ம மனிதன்ல எத்தனையோ இது இருக்காங்கல்ல, அதே மாதிரி அவங்க இதுலயும் வந்து காட்டு எரி இருக்கு, ஜின் ஜிம்பாலங்க இருக்கு, பொந்தி அணக்க இருக்கு, ஜின் இருக்கு, கோச்சோங்க இருக்கு, நிறைய இருக்கு. எல்லா இதுவும் வந்து இறைவனோட படிப்புன்னு சொல்லணும்னா அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, கேட்டகரின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சில சில வேலைகள் அவங்க செய்யறது வேற. எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு இது காட்டியறிங்க வைங்களேன், அவங்க வந்து உங்க ஆத்மாவில் உங்க உடல்ல உட்காந்துருந்தாங்கன்னா, இந்த ஆத்மா மூலியமா தான் அவங்க உட்காந்துருப்பாங்க. அந்த உட்காந்துருந்தாங்கன்னா அது என்ன செய்யணும்னா, உங்க உதிரம், உதிரம்னா பிளட், ரத்தம், ரத்தத்தை உரியறதுக்கு ஆரம்பம் பண்ணுவாங்க. பேய், ஜின்னு, அப்புறம் வந்து சைத்தான், அது மாதிரி நிறைய பூதம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப இவ்வளவு பேய் வச்சிருக்கு, இவ்வளவு பேர் வச்சிருக்காங்க, இத்தனை வருஷமா ஆளுங்க இதை பத்தி நம்பியிருக்காங்க, பேசியிருக்காங்க, இல்ல பொய்யா அப்படின்னு கேக்குறீங்க. என்னோட வாதம் இல்லாட்டி எனக்கு தெரிந்து ப்ரூஃப் படி என்னன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் ஆல் அபவுட் எனர்ஜிஸ். அதுதான் நெகட்டிவ் எனர்ஜிஸ் தான் சொல்லுவேன் ஒழிய இக்குவல் ஒதுக்கிறதுக்கு ஒரு பேர் வந்து கிடையாது. இங்க அறிவியல் மூலமா பாக்குறப்ப அது ஒரு எனர்ஜிஸா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு மனிதன் இருக்கான், அந்த மனிதனுக்கு வந்து மாமான்னு பேர் இருக்கும், அப்பான்னு பேர் இருக்கும், அப்புறம் வந்து சித்தப்பான்னு பேர் இருக்கும், மகன் ஒரு ரோல் இருக்கும், கடவுன் ஒரு ரோல் இருக்கும். சோ அந்த ஒரு எனர்ஜிக்கு தான் இத்தனை ரோல், இத்தனை பேர் இருக்கு. எஸ் தேர்ஸ் எ நெகட்டிவ் எனர்ஜி, ஆனா நெகட்டிவ் எனர்ஜி தான் எல்லாமே செய்யுதுங்கிறது வந்து ஒரு தப்பான கான்செப்ட். சயின்டிபிக்கா இப்ப நிறைய விஷயம் வந்துருச்சு. இப்ப சயின்டிபிக் வச்சு பேய கண்டுபிடிக்கிறாங்க, அந்த மாதிரி கேஜெட்ஸும் வந்துருச்சு. அப்ப எப்படி பேய் இல்லைன்னு சொல்லுவாங்க? ஏதோ நல்ல ஆற்றல், கட்ட ஆற்றல்னு இருக்கு. அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், when there is a positive definitely negative னு இருக்கு தானே, அப்ப நம்பிதானே ஆகணும். எப்படி இருக்கும் இன்ன வரைக்கும் யாரும் சொல்ல கிடையாது, பார்த்ததும் கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு பிரம்மை.